வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் பல வேப்பிலையை பற்றி பேசணும், அதோட குணநலன்கள். வேப்ப மரத்தை பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈவன் யங்கர் ஜென்ரேஷன் கூட அதை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் வேப்பம் பழம் பழுக்கும் காலத்தில் அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கிற கொட்டை, மறுபடியும் ஈவன் காக்கா கூட அந்த பழத்தை சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு எச்சத்தை மரமாக நட்டு வைத்து விட்டு செல்லும். அதனால தான் வேப்ப மரம் இன்னும் அழியாமல் இருக்குது. அதோடய எச்சத்துலேருந்து வரக்கூடிய, கழிவிலிருந்து வரக்கூடிய கொட்டை அது மரமாக வளருது. அந்த கொட்டை இருக்குது பாருங்கள், அதை காய வச்சு வேப்பம் முத்துக்களை, அதை முத்துன்னு சொல்கிறாங்க, அதை சேகரித்து மேல் தோலை நீக்கிவிட்டால் வேப்பம் பருப்பு கிடைக்கும். அந்த வேப்பம் பருப்பை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். வீட்டு மருத்துவத்தில் வேப்பம் முத்துக்களை ஆட்டி அரைத்து வேப்பெண்ணெய் எடுக்கிறார்கள். அது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வேப்பெண்ணெய் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. வேப்பெண்ணெய் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய மருத்துவ பண்டம். புண்கள் ஆறுவதற்கு வேப்பங்கொட்டையின் தோல் நீக்கி வேப்பம் பருப்பு சேகரித்து அதில் ஒரு 200 கிராம் பருப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். 300 மில்லி வேப்பெண்ணெயை போட்டு காய்ச்சி இறக்கி ஆறவிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணெய் ஆறாத புண்கள், குஷ்டரோக புண் ஆகியவற்றின் மீது தடை வந்தால் குணம் ஏற்படும். நீரிழிவு நோயாளிக்கு ஏற்படக்கூடிய புண்களையும் போக்கும். தலைமுடிக்கு 250 கிராம் வேப்பம் பருப்பை உடைத்து 500 கிராம் தேங்காய் எண்ணெயில் போட்டு பருப்பு சிவக்கும் அளவுக்கு எண்ணெயை காய்ச்சி இறக்கி அந்த எண்ணெயை தலையில் தடவி சீவி வந்தால் தலை அரிப்பு நீங்கும், பெண் நீங்கும், முடி கொட்டாது. உடல் நச்சுகள் நீங்குவதற்கு வேப்பம் பருப்பு எடுத்து காய வைத்து பொடியாக்கி அதை நன்று காய்ந்த பிறகு 4 சிட்டிகை அளவு எடுத்து தேனில் கலந்து தினம் 2 வேளை எண்ணெய் 3 நாட்கள் உட்கொண்டால் உடலில் உள்ள நச்சு பொருட்கள் நீங்கிவிடும். மேலும் நச்சு கலக்காத ஒரு தடுப்பு அரணாகவும் அமையும். சொறி சிரங்கு, வேப்பம் பருப்பை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து சொறி சிரங்கு மீது பூசவும், பின் சீயக்காயை அரைத்து தேய்த்து குளித்தால் உடல் நலம் கிடைக்கும். வேப்ப எண்ணெய், வேப்பமுத்திலிருந்து தயாரிக்கப்படும் வேப்ப எண்ணெய் சிரங்கு கரப்பான் மீது தடவி குணப்படுத்தலாம். புறநோய்கள் வேப்பெண்ணெய் சிறந்த மருந்தாகும். தோளில் எந்தவித நோய் ஏற்பட்டிருந்தாலும் அந்த இடத்தில் வேப்பெண்ணெயை தேய்த்து அரை மணி நேரம் கழித்து சீயக்காய் தோல் கழுவி அந்த தோல் நோயை நீக்கிக் கொள்ளலாம். தேமல் தோல் நோய்களுக்கு வேப்பங்கொட்டையின் மேல் தோலும் வீணாவதில்லை. தோலை எடுத்து அதை பாசிப்பயிருடன் சேர்த்து அரைத்து தேய்த்து குளிக்கலாம். தேமல் தோல் நோய்களுக்கு நல்லது. அதாவது வேப்பம் பருப்பு எடுக்கும்போது அந்த கொட்டையோட மேல் தோலை தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா, அது கூட மருந்தாகிறது. மூலநோய் மறைய வேப்ப பருப்பை 100 கிராம் எடுத்து நீர் விட்டு அரைத்து அடைப்போல் தட்டி இரவில் மூல நோய் ஏற்பட்டுள்ள அந்த மூல முளை மீது வைத்து கட்டி காலையில் எடுக்கவும், இப்பக்குவத்தை தொடர்ந்து சில நாட்கள் செய்யும் போது நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. அதனால் எந்த பொருளுமே மருத்துவத்தில் வீணாவதில்லை என்கிறத, நம்ம வீண் வேஸ்ட்னு ஒதுக்கிற பொருள் எல்லாமே மருத்துவ குணம் தாங்கியது என்று நமது எதிர்கால சந்ததிகளுக்கு சொல்லி செல்லுங்கள்.